எங்கள் வீட்டில் உள்ள பூக்கள் மார்னிங் நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்துட்டு இருக்கீங்க. இதோட வாசம் இருக்கு பாருங்க, ஐயோ அப்படியே எனக்கு இந்த சில மெமரிஸ் இருக்கும். சில எப்படி சொல்றது, சின்ன குழந்தையில இந்த புக்கு வாசம் அது நம்மளை ஸ்கூலுக்கே கொண்டு போயிடும், அது ஒரு விதமான பயத்தை கூட கொடுக்கும் சிலவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு எங்கள் தோட்டத்தில் அப்பாவோட தோட்டம் சிப்ளிங்ஸ் ட்ரீம்வேல் தமிழில் காமிச்சிருக்கிறோம். அந்த ஒரு நாள் முடிஞ்சால் நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இந்த ரோஸோட வாசம்தான், இது தான் வச்சுருப்பாங்க அப்பா. கிணறு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், வட்ட கிணறுன்னு சொல்லுவோம். இந்த கிணறு சுற்றி இந்த பூக்கள் தான் இருக்கும். வாசம் பாருங்க பாருங்க, முட்டு பாருங்க, இதை சுற்றி எத்தனை முட்டுன்னு சொல்கிறேன். 1, 2, 3, 4 முட்டு, 5 முட்டுங்க நடுவில் இதுங்க. ஓ மை காட், 5 முட்டு இருக்குது பாருங்க, அங்கே பாருங்கள், 5 முட்டு மொத்தமாக. ஓ சூப்பர், இது ஒரு பூ பா, என்ன அழகு என்ன அழகு. 5 முட்டோட அந்த ரோஸ் ரொம்ப சூப்பர். அடுத்த ரோஸோட இந்த பாருங்கள், இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, மேம் ரோஸ் வந்து விதைகள் இருக்குமான்னு சொல்லிட்டு. இதை ஓப்பன் பண்ணி காமிச்சு நான் இது பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 4 விதைகள் எடுத்தேன், அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ளுமேரியா தான். ப்ளுமேரியா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கலர் இருக்கும், பேக் சைடில் பின் பக்கம் ஒரு கலர் இருக்கும். அடுத்து நம்மளோட ஜாதி பக்கத்தில் வரும்போதே வாசம் இழுக்குது முடியல. இது கனகாம்பரம் மல்லிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து ஆண்ட்ரியா வந்து நான் இப்போது கட்டி சொல்லி தருவேன். ஆல்ரெடி ஜாதி வந்து அவள் கட்டுவா. முட்டை இருக்குல்ல, இதுதான் நான் கட்டுவேன். ஆமாம், கூட சேர்த்து பிறகு நிறைய ஜாதி மேலே இருக்குது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு. ஆமாம், அதுக்கப்புறமா டெய்லி இது ஒரு வேலை இனிமே நம்மளுக்கு பறிக்கலாம் இனிமே. டேபிள் ரோஸ்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் பூக்கும், பட் இப்போ மார்னிங்கே நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை எடுக்கலை. இந்த மல்லிகைப்பூ பாருங்கள், டிஃப்ரெண்ட் பாருங்கள். எங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூக்கள்னே நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டில், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது பாருங்க, இந்த மல்லிகைப்பூ வந்து ஒரு ஜாயண்ட் மல்லிகைப்பூ, ப்ளூ பெருசு இருக்குது பாருங்கள், ரொம்ப பெருசு, முட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து முட்டு இல்லை, அதே மாதிரி இங்கே இருக்குது பாரு, நந்தியாவட்டத்துக்குள்ளே பூத்துருக்குது. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க, ஃபுல்லாக மலர்ந்தது. அது ஒரு முட்டை பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆல்ரெடி ஒரு சிப்ளிங்ஸ் ட்ரீம்வேல் தமிழில் ஒரு வீலாகில் நான் இதை காமிச்சேன், இருந்தாலும் இப்போ நீங்கள் இதை பார்க்கணுமேனு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தமிழச்சி கார்டனில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம வீட்டில் உள்ள பூக்கள் தான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். ப்ளுமேரியா என்ன ஒரு க்யூட் பாருங்கள், அப்படியே பஞ்சாக பூத்துருக்குது, ரொம்ப ரொம்ப அழகு. இந்த ப்ளுமேரியா வந்து ஸ்டெப்பாக வந்திருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் மாதிரி, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப், அதை தான் அப்படி மேலே இங்கிலேயுமா பஞ்சாக அப்படி அழகாக இருக்குதுங்க. ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர். ரொம்ப க்யூட். இது ஒரு பஞ்ச், இது நம்மளோட போகேன் வில்லா, மினியேச்சர் போகேன் வில்லா. அது அடுத்து நம்மளோட ரோஸ், பேர்ட்ஸோட சிர்பிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு ரோஸ் மினியேச்சரு, அழகாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் அந்த ரோஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூக்கள், இந்த பூவோட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு தெரியும், இப்போ மறந்து போச்சு. பாகன் இல்ல, நம்மளோட பாகன் இல்ல, இதுவும் ஒரு பூ தானே, அதனால இதில் நான் இதையும் பூ காமிச்சிடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது, மேலே என்னால் பிடிச்சி படம் பிடிக்க முடியல, அதனால நான் இப்படி காமிக்கிறேன். ஒயிட் ரோஸ் இது பூத்து 20 இருக்கும். அடுத்த பூ இது, இது அடுத்த முட்டுகள் விட ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தா பூக்கிறதுக்கு. பகேனில் இங்கிருந்து காமிக்கிறேன் பாருங்க, இந்த வியூவில் நல்லா தெரியுது. நம்மளோட எக்ஸோரா தான் இட்லி பூ, கொத்தா எப்படி இருக்கு பாருங்க. நான் தோட்டத்தில் இதெல்லாம் எப்படி இப்படிலாம் வரணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அப்படி அப்படியே வருது அழகா பாருங்களேன். கனாமரம் பறிச்சு பூ கட்டணும் அது மல்லி கூட சேர்ந்து அப்படின்னு நினைச்சேன். இந்த இட்லி பூ இட்லி மாதிரியே ரவுண்டாக வரணும் நினச்சி இப்படி ரவுண்டாக இருக்கு பாருங்க. அப்படியே மனசுதான் சார் கடவுள். நீ பாருங்க, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த yellow color, yellow color வரணும்னு நினைச்சிருக்கீங்களா? அழகா இருக்கு.
இது வந்து நான் சீட் போட்டு வளர்த்த என்னோட அடினியம் தான். இங்கே பாருங்க லில்லி, லில்லி டூரில் கண்டிப்பாக இதை காமிப்பேன். அதுக்கு முன்னாடி இதை காமிச்சிடலாம். கிராண்டி ஃப்ளோரா லில்லி, இது கிராண்டி ஃப்ளோரா. இது வந்து நம்மளோட யூஃபோபியா நந்தியா வட்டம் பூ. இது நம்மளோட அடினியம் ப்ளூமேரியா, ஒயிட் கலர் ப்ளூமேரியா. இது வந்து நம்மளோட யூஃபோபியாவில் மினியேச்சர் யூஃபோபியா. ஐ நம்மளோட அமர்லீஸ், அமர்லீஸ் எப்போவுமே நாலு தான் வரும், இந்த தடவை ரெண்டு வந்திருக்குது. ஸோ க்யூட் அமர்லீஸ் எக்ஸோரா இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளூமேரியா நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அடினியம் பாருங்க, அப்படி பிங்க் டார்க் பிங்க்ல சூப்பராக இருக்கு. இது பாருங்க, இது ப்ளூமேரியா ஆல்ரெடி நான் காமிச்சது தான். எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க, அப்படியே ட்விஸ்ட் ஆகி ட்விஸ்ட் ஆகி உள்ளேருந்து வந்திருக்குது. ஸோ க்யூட். இதோட அமைப்பே இப்படி தான், உள்ளேருந்து வந்துருக்குது நல்ல எல்லோ. இதை விட சூப்பர் சூப்பராக மேலே இருக்குது, அப்படி நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதையே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள் ரெட் கலர் ப்ளூமேரியா கொத்தா அப்படியே பூத்துருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி சாய்ச்சிங்க, அது உடஞ்சி போச்சு. சம்டைம்ஸ் ஹேப்பன்ட். இங்கே பாருங்கள் இவ்வளோ ரெட்டாக, இவ்வளோ சூப்பராக இருக்கணும். கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி ஆண்ட்ரியா இவ்வளோ ஒரு கொத்தாக இருக்குது பாருங்க அப்படியே. இது எப்படியும் ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் பாருங்கள் அதில் மொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பூக்க 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 அப்படியே வந்துகிட்டே இருக்குது, மொட்டு இருந்துகிட்டே இருக்குது. இதில் ரெட்டு செம்ம ரெட்டு இது. இந்த பாருங்கள் மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மொட்டும் வருது பூவும் இருக்குது அதில். ரொம்ப க்யூட், அப்படியே ஒரு பஞ்சில் அப்படியே இருக்குது. இத்த தண்டிக்கு ஒன்று நம்ம கம்பு ஊண்டி வச்சாலே இது வந்துடும். ரொம்ப சிம்பிள் இது. ஸோ க்யூட், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. பா அவுட்டர் லேயர் மட்டும் ஒயிட்டு, இடையில அந்த பிங்க்கு லைன் வந்து, நடுவில் ஃபுல்லாகவே ஒயிட்டு தான். இது இவ்வளோ தான் விரியும், இதுக்கு மேலே விரியாது. இது அதிகபட்சம் விரிஞ்சால் செகண்ட் லேயர் விரியும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குது. கனகாம்பரம் பறிக்கலாம் வாங்கோ. நம்ம என்னோட தமிழச்சி கார்டனில் அதில் ஒரு எறும்பு போயிட்டுருக்கு. கனகாம்பரம் மட்டும் பார்த்திங்கன்னா 10-15 நாளைக்கு மேலே கூட இருக்கும். கீழே விழுந்து கூட பார்த்திங்கன்னா இப்படி நல்லா காயாமல் அப்படி இருக்கும். அது கனகாம்பரம்லேயே 2-3 கலர்ஸ் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைகள் சொல்லுவோம் லேடிஸ் கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் வீக்காக உள்ளியாக குட்டியாக ரெட் கலரில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பரம் கட்டுறதுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், அவள் சூப்பராக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கனகாம்பரம் இந்த பூ வச்சு தான் நம்ம வந்து கட்டுறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து காம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்போ என்னென்னா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஜாதி மல்லி பூ நான் கட்டுவேன். ஆமாம், ஜாதி மல்லி ஒரு நாள் தான் சொல்லி கொடுத்தேன் கற்றுக்கிட்டா. ஸோ பெண் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக கனகாம்பரம் அல்லது ஜாதி முல்லை வச்சு பூ பறித்து கட்டுறதுக்கு சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணுன்னே நாங்கள் வரல, டக்குன்னு வந்தே இருந்தது. சரி ஓகே. மொத்தம் எங்கள் வீட்டில் ரெண்டு தூர் தான். ஆக்சுவலி இது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சது. அவங்க வந்து சொன்னாங்க வச்சேன்னா வந்துடும், உன் கைக்கு எல்லாமே வந்துருக்கும் போய் வை அப்படின்னாங்க. குட்டி செடியாக தான் வச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பூ கலர். கனகாம்பரத்துலேயே மஞ்சள் கனகாம்பரம் இந்த மாதிரி சிவப்பு கனகாம்பரம் நிறைய இருக்கும், பட் கனகாம்பர கலர் அப்படின்னா வந்து அது இது தான். இது ரெண்டு தூர்லேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இதோட சீடு வந்தே வந்து இது அதுவே வந்து ப்ரொபகேஷன் ஆகிடும், பக்கத்தில் வந்துடும் நிறைய. ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும் அதோட இதழ்கள் பார்த்திங்கன்னா, சூப்பராக இருக்குது பாருங்க. இது கட்டி மல்லிப்பூ கூட சேர்த்து வைக்கணும். ஆமாம், எந்த பூவுமே நம்ம பறிக்கிறதே இல்லை தோட்டத்தில், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கனகாம்பரத்தை பறிக்கிறோம் நம்ம.
ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஓகே ஃபைன். ஆனால் மரம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு செடி இருக்கா, மற்றோடு ஒன்று இங்கே எல்லாமே நல்லா நிறைய நிறைய பூத்துருக்குது. நிறைய பேர் வீட்டில் இப்போல்லாம் இந்த கனகாம்பரம் எல்லாம் வைக்கிறதே கிடையாது, இதை வச்சு பழகணும். இதை முடிச்சுட்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மல்லிகைப்பூ போய் நம்ம பறிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. ஆக்சுவலி மல்லிகைப்பூ கனகாம்பரம் ரெண்டு காம்பினேஷன் இருந்தாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ கனகாம்பரம் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஓகே சுமி, சூப்பர். நம்ம வீட்டு பூக்கள்லாம் அடுத்து இது வந்து அக்லோனிமாவில் உள்ள ஒரு பூ தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், அதில் பூ வந்திருக்குது. நிறைய அக்லோனிமாவில் வந்து பூக்கள் வந்துட்டே இருக்குது. இது ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீட்லிங்கில் வந்ததுங்க, ஆனால் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் பூத்துட்டு இருக்கு, ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. சீட்லிங்கில் இந்த மாதிரி வந்திருக்கிறது வந்து ரொம்பவே ரேர். இது இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அடினியம் தான். பூக்கள் வீடியோவில் காமிக்கணும்னு இல்லை, ஏன்னா அடினியம்க்கு தனியாகவே நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே இப்போ பூத்துட்டு இருக்கிற ஒயிட் அடினியம்ஸ் தான் இது. இருந்தாலும் அதுவும் பூதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். தென் அப்படியே மேலே போனோன்னா மேலே ஃபுல்லாக ஓகே நம்மளோட ஆர்கிட் ஃப்ளவர். டோட்டலாக இப்போவே உங்களுக்கு கார்டன் டூர் பார்த்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. இது தாங்க பூத்துட்டே இருக்கு, அடினியம் டூர் போட்டு இப்போ எப்படியும் நம்ம 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பாருங்கள் பூத்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த பூக்கள் பூத்து தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1 மந்த் வர அப்படியே இருக்கும்னு சொல்லி. இப்படி ஃபுல்லாக ரோஸ் ரோஸ் ரோசி ரோசி அஜினியம் செம்மையாக இருக்கு. என்ன க்யூட்டு பாருங்கள், அதிலே ஒரு 10 நாள் ஆனால் இந்த கலரில் இருக்குது. இதெல்லாம் அப்போ தான் பூத்துட்டு இருக்குது. அஜினியம் ஃபுல்லாக இப்படி நான் காமிச்சிடுறேன். பஞ்ச் ஆஃப் அடினியம்ஸ். இது யூஃபோர்பியாலே வந்து சாண்டல் கலர் யூஃபோர்பியா. இந்த எல்லோ வந்து அடினியம் டூரில் நான் காமிச்சிருப்பேன், கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலி இதை கீழே போய் தான் எடுக்கணும். இதில் வந்து நல்லா நிறைய இப்போ பூத்துருக்குது. சீட் பாருங்க, அடினியம் சீடு பாருங்க, வாவ் இதுவும் செம்மையாக இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அடினியம் தான். ஐயோ பாருங்க, நிறைய முட்டு முட்டாக வந்து நிறைய பூத்துருக்குது. இது நம்மளோட ரெட் லெமனோட சீட்ஸ் தான். இதெல்லாமே பார்த்துருப்பீங்க நம்மளோட லில்லி வீடியோஸில். இது மிளகாய் பூ, மிளகாயில் உள்ள பூ இது. ஓகே, இந்த பூக்கள் வீடியோ உங்களுக்கு ஒரு போரிங்காக இல்லாமல் சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட சேனலை நீங்கள் கார்டன் லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.